தொழில்நுட்ப இயக்ககத்தை சார்ந்த அதிகாரிகளோடு நானும் கல்வித்துறை உயர்கல்வித்துறை செயலர் அவர்களும் கலந்து சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாண்டு சேருவதற்கு 11ஆம் வகுப்பிற்கு சேர்வதற்கு எந்த அடிப்படையில் சேர்க்கப்படுகிறார்களோ அதே அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர்களும் முதலாம் ஆண்டு சேர்க்கப்படுவார்கள். அதாவது 9ஆம் வகுப்பிலே பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதான் 11ஆவதுக்கு எப்படி சேர்க்காங்களோ 11th standard அதே அடிப்படையில் தான் பாலிடெக்னிக்கும் சேர்க்கப்படுவார்கள். அதில் அரியர்ஸ் போன வருஷம் 10th பாஸ் பண்ணுங்கன்னா அந்த மார்க்கை எடுத்துப்போம். அந்த அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் இயர் பாலிடெக்னிக்கில் சேர்க்கப்படுவார்கள். ஏன்னா இப்போ நிறைய மாணவர்களாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எப்படி எங்களுக்கு அட்மிஷன் சொல்லிட்டு 11ஆம் வகுப்பிற்கு எப்படி மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்களோ அதே அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர்களும் சேர்க்கப்படுவார்கள். 9ஆவது வகுப்பு மதிப்பெண்களுடைய அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். குறிப்பாக 51 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அந்த அடிப்படையில் அவர்களும் சேர்க்கப்படுவார்கள். இது நம்பர் 1. ரெண்டாவதாக அதில் பெரும்பாலும் அந்த பாலிடெக்னிக் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இப்போ இன்ஜினியரிங் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாம் வரலே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த தேர்வை தள்ளி வச்சுட்டு முதல்ல தேர்வு நடத்துகிறோம். அந்த தேர்வுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த 8 செமஸ்டர் தேர்வு தான் முதல்ல அலௌடு. 4 வருஷம் முடிஞ்சு அடுத்த 4 வருஷம் 7 செமஸ்டர் அவங்க வந்து அதை எழுதலான்னு சொல்லியிருந்தது. அதை இப்போ வந்து அந்த மாதிரி 5000 ரூபா கட்டி அவங்க எழுதலான்னு அலோவ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பாலிடெக்னிக்லேயும் அவங்க வந்து 8 செமஸ்டர் எழுதலான்னு இருந்தது. அந்த 8 செமஸ்டர் கூட என்னன்னாக்கா 6 செமஸ்டர் தொடர்ந்து எழுதலாம், அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுத்துட்டு அப்புறம் தான் 7வது எழுதலான்னு இருந்தது. அந்த கேப்பை எடுத்துடுறோம், 6, 7, 8 எழுதலாம். அந்த 8 செமஸ்டர் எழுதினதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் எழுத விரும்பினால் அவர்களுக்கு 750 ரூபாய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 5000 ரூபா வாங்குகிறாங்க, பாலிடெக்னிக்கில் 750 ரூபாய் வாங்கி ஒரு பேப்பருக்கு எழுதுகிற பேப்பருக்கு தான். முதல்லலாம் என்ன பண்ணாங்க, எழுதினாலும் மொத்த பேப்பருக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எழுதும் பேப்பருக்கு 65 ரூபாய் வீதம் வசூலிக்கப்படும். அது 4 தேர்வுகள், 2 ஆண்டுக்கு அது 4 செமஸ்டர் தேர்வுனா 4 தேர்வு. இந்த 4 தேர்வுகளுக்கு இப்பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது. அது பழைய மாணவர் உள்ளிட்டு போனவங்க எந்த வருஷம் பற்றி இருந்தாலும் போனாலும் வந்தாலும் அவங்க இந்த 750 ரூபா பணம் கட்டிட்டு எந்த பேப்பர் எழுத போகிறாங்களோ அந்த பேப்பருக்கு 65 ரூபா வீதமாக அவர்கள் கட்டி அதை எழுதலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தைப் போலவே பாலிடெக்னிக்கெலாம் அவர்கள் தேர்வு எழுதலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் அதை எழுதுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இது ரெண்டாவது. அடுத்ததாக இந்த சில பல்கலைக்கழகங்களில் தவறுகள் நடந்ததாக, நியமன தவறுகள் நடந்ததாக இன்று பல்வேறு பத்திரிகைகளெல்லாம் செய்திகள் வந்திருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகம், அதேபோல் காமராஜர் பல்கலைக்கழகம், அதேபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இதிலெல்லாம் பல தவறுகள் நடந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய தலைமையில், ஏன்னா அது கோர்ட்லேயும் இருக்குது இந்த கேஸ், இந்த பெரியாருக்கு இதெல்லாம் காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம்லாம் கோர்ட்டில் இருந்து போட்ட தப்புன்னா தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா நடக்கலன்னா இன்றைக்கி பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இன்று முதலமைச்சர் அவரை ஆலோசித்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய தலைமையிலே இந்த 3 பல்கலைக்கழகங்களிலேயும் விசாரிப்பதற்கான நடவடிக்கைகள் குழு தவறுகளை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யும் என்ற உறுதியையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதலமைச்சர் வந்தவுடனே விரைவில் அதுவும் செய்யப்படும். பொறியியல் மாணவர் சேர்க்கை எப்படி நடைபெறும் சார்? இ-அட்மிஷன், அப்போ நீங்கள் பாலிடெக்னிக் சொல்லிட்டீங்க, இ-அட்மிஷன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன்லாம் அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? 12ஆம் வகுப்பு இதெல்லாம் ஒரு குழு போட்டு அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முதலமைச்சர் வந்தவுடனே அதை பற்றியும் முடிவு பண்ணப்படும். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பதிலாக எந்த தேர்வு வச்சு எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்பது முதலமைச்சர் வந்த உடனே பேசி
அதிகாரிகள்லாம் இப்போ பேசி அதை பற்றி பேசியிருக்காங்க. அவர் முதலமைச்சர் வந்த உடனே அவர்களோடு கலந்து பேசி அதை பற்றியும் முடிவெடுக்கும். நடக்கலங்கிறது உண்மை. இப்ப டென்த் படிக்கிறாங்கல்ல அவங்க நைன்த்ல எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்போ டென்த்து படிக்கிற பசங்களான சேர்க்க போகிறீங்க, அவங்க நைன்த்தில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த மார்க் நம்ம அந்த மார்க்கின் அடிப்படையில் ஆமாம், ஆன்யுவல் மார்க் நைன்த்தில் வாங்கிய ஆன்யுவல் மார்க்கின் அடிப்படையில் சேர்க்கப்படுவாங்க. இப்போ டென்த்து படிக்கிறவங்க பூரா நைன்த்தில் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த பப்ளிக் எக்ஸாம் நைன்த்தில் நடந்த எக்ஸாம், அந்த ஸ்கூல் நடந்த எக்ஸாமு அது வந்திருக்கு. அந்த தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் லெவன்த்து சேர்ப்பதற்காக அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதே அடிப்படையிலையும் பாலிடெக்னிக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு அதே அடிப்படையில் சேர்க்கணும். ஆனால் வரும், வரும்போது சொல்கிறோம், அதெல்லாம் அறிவிக்கப்படும். அதே தாங்க இப்போ இன்ஜினியரிங்க சொன்னால எப்படி கேட்டீங்க, அதே மெத்தட் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ப்ளஸ் டூ மார்க்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பொறுத்து இன்னும் அதுதான் ஒரு கமிட்டி போட்டுருக்க முடிவு பண்ண போகிறாங்க. முடிவு பண்ணதுக்கு பிறகு அதுக்கு எந்த அடிப்படையில் பொறியியல் கல்லூரி இதெல்லாம் மற்ற என்ன பண்ணுறாங்களோ அதே அடிப்படையில் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸாக இருந்தாலும் மற்ற கல்லூரிகளாக இருந்தாலும் தொழிற்கல்விகளாக இருந்தாலும் அதே அடிப்படையிலேயே அவர்கள் நியமிக்க சேர்க்கப்படுவார். இன்னொன்னா அதை பற்றியெல்லாம் யோசிக்கல, அதை பற்றி பின்னால் தான் பார்க்கணும். மாணவருடைய நன்மை கருதி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது போக போக அதை பத்தி விசாரித்து முடிவெடுக்க இந்த மசோதா வரும்போது மசோதா வந்து சட்டசபையில நிறைவேற்றப்பட்டது. அப்ப நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, முன்பு வந்து திமுக ஆட்சி காலத்துல இருக்கும் போது மண்டல அளவுல பல்கலைக்கழகங்கள் இருந்தது மாதிரி இத பண்ணலாம் சிறப்பா இருக்கும், இதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. மசோதா கவர்னருக்கு அனுப்பப்பட்டது, அந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ அரசாங்கம் வந்த பிறகு அதன் மேலே என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும், அதை பற்றி பரிசீலித்து அதற்குரிய நடவடிக்கை முதலமைச்சரோடு கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கணும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போது அப்போ பல்கலை புதுசாக வந்தால் அதுக்கு இப்போ ஆசிட்டிஸ் இப்போ இருக்கிறதாங்க நடக்கும். இப்போ ஆசிட்டிஸ் இருக்கிற பல்கலைக்கழகம் அதே மாதிரி தான் நடக்கும். அதுக்கு மேலே என்ன நடத்துறதுங்கிறத நம்ம வருங்காலத்தில் முதலமைச்சரோடு பேசி கலந்து பேசி அதை குறித்து முடிவெடுக்கணும். திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் அதை பற்றி பேசி முடிவெடுக்கப்படும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தாங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டும் ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் படிக்க, அந்த மிஸ் பண்ண கிளாஸஸோ இல்லை படிக்க அதில் பிரச்சனை இருந்ததோ சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ அதில் அந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு காலேஜ் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு கோர்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சஜஷன் அவங்களுக்குள்ளே நடந்து நடந்துச்சுருக்காங்க. காலேஜில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறீங்க. அதானே, அதுதான் ஆன்லைன்ல கிளாஸஸ் நடத்தப்படும். மிக விரைவில் இந்த வந்து கொரோனா போகும் நினைக்கிறோம். நடந்த பிறகு ரெகுலர் காலேஜஸ் கிளாஸஸ் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும்.
போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் யூனிவர்சிட்டிக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்கும் இருக்கு போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து மதிப்பீடு செய்வதற்காக ஏ கே ராஜன் தலைமையில் கமிட்டி அமைச்சிங்க, அது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கூட நம்பரா இருக்காங்க. அந்த கமிட்டியோடைய டைம் ஃப்ரேம் என்ன, எப்போ முடிச்சு என்ன தொழுக்கு மார்க் வந்துரு போது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க, எப்போ முடிக்க போறோம் சார், டைம் ஃப்ரேம் இருக்கா சொல்லியிருக்காரு தலைவர், ஒரு மாதத்திற்குள் முடிப்போம்னு சொல்லியிருக்காரு சார். ஏற்கனவே உங்க நீங்க அமைச்சராக இருக்கும்போது தான் இப்போ அனாலிசிஸ்ல ஒரு ரெண்டு பிரான்ச்சஸ் மட்டும் தமிழ் மீடியம் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ செட்டல் கவர்மெண்ட் ரீசன்ட்லி அறிவிச்சாங்க மற்ற இதுக்கும் தமிழ் லாங்குவேஜ் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் எல்லாம் கொண்டு வரப்படுறேன். அதை மாதிரி இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் சார், ஏதாவது சொல்லுமா? தமிழ் மீடியம் முதல்ல நாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கொண்டாந்தோம், அதில் விருப்பப்பட்ட மாணவர்கள் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி மாணவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யும். அதில் போன வருஷம் போன ஆட்சியில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்து கோர்ட் கேஸ் அண்ட் ஆல்சோ போலீஸ் கேஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. அப்போ இருந்து அமைச்சர் சொன்னார் இந்த உயர்கல்வித்துறை நாங்கள் தனியாகவே ஒரு ஆணையம் அமைத்து நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த அரசுடைய நிலைப்பாடு இதில் என்னவாக இருக்குது? கூடுமான வரையில் டிஎன்பிஎஸ்சி மூலயமாகவே தேர்ந்தெடுப்பதற்கான, அதுவும் முதலமைச்சரோடு முடிவு செய்து டிஎன்பிஎஸ்சி மூலயமாகவே தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அடுத்து முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும். முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட போது திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தபடி தீர்மானம் நிறைவேற்றப்படுமா? அதெல்லாம் அது இப்போ வந்த பிறகு பார்த்துங்க. அதெல்லாம் சட்டமன்ற கூட்டம் பிறகு எட்டு விருப்பப்பாடம் இருந்துச்சு, சமஸ்கிருதம் உட்பட தமிழ் விட்டுருந்தாங்க அமைச்சரோட அறிவிப்பு. சார் பொதுவாக முதல்ல இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே எட்டு விருப்பப்பாடங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க, அதில் தமிழே விட்டு போயிருந்தது. இப்போ அதை சொல்லி தமிழை அதோட சேர்க்க சொல்லி சொல்லிட்டோம். ஒன்பதாவது பாடம் தமிழ் அதில் இருக்கும், விருப்ப பாடங்களில் தமிழும் இருக்கும். வரும் ஆண்டுலேருந்தே ஒன்பதாவது விருப்ப பாடமாக தமிழும் இருக்கும். ஓகே, முக்கியமாக இந்த ப்ளஸ் ஒன் அட்மிஷனாக தான் கூட்டம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது.